ஆமா ஏ வில்லனவே போட மாட்டேங்கிறாங்கப்பா எனக்காகவும் பேசுறாங்கல்ல அவரு கற்பழிக்க விட மாட்டேங்கிறாங்க நான் அங்கேயே நேரில் பேசுறேன்னு பார்த்தேன் அப்போ இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்ண சில பேர் இருக்காங்கன்னு விட்டுட்டேன் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆஹா இங்கே சொல்லிடுறேன் த்ரிஷா ஆஹா த்ரிஷா கூட நடிக்கிறோமா ஆஹா நிச்சயமாக பெட்ரூம் சின்னாக இருக்கும் தூக்கி கட்டலில் குசுப்பு போட்ட மாதிரி ரோஜா போட்ட மாதிரி போடலாம் என்ன நண்பரே 150 படத்தில் நம்ம பண்ணாத ரேப்பா நம்ம பண்ணாத அட்டூழியமா வில்லனவே போட மாட்டேங்கிறாங்கப்பா த்ரிஷாவை அப்படியே கையில் கொண்டு போன மாதிரி சிரஞ்சீவி மலையே அனுமார் கொண்டு போன மாதிரி காஷ்மீரில் கொண்டு போய் பார்த்துருப்பீங்கள இந்த ட்ரெயிலரில் அப்படியே அந்த வெள்ளை வெளியே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த காஷ்மீர் அப்படியே அவங்க பாத தரையில படாமல் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிடறாங்க கல்லையே காட்ட மாட்டேங்கிறேன் தவறுன்னு நான் இப்படியா சொல்ல முடியும் நான் தப்பா பேசவே இல்லையாப்பா விடிய விடிய சீதகி ராம சீத ராமாயணம் கேட்டு சீதகி ராம சித்தப்பேன மாதிரி சொல்றீங்களேப்பா நடிகையாக ஒரு கலைஞியாக அதாகப்பட்டதாக இதாகப்பட்டதாக நீ ரசிக நீ இத்தனை கேள்வி கேட்குற நாமெல்லாம் அப்படி கொச்சப்படுத்துறவங்க அல்ல அவங்கெல்லாம் நடிச்சிருந்தா கூட நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அது ஐ டென்ட் மீன் பர்சனலி த்ரிஷாவெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன் எனக்கே ஒரு 6 மாதம் முன்னாடி கடலோர கதைகள் மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டு என் சத்யராஜ் வாசன் நீங்கள் த்ரிஷா மேடம் அப்பா நீ இப்போ மேடத்துட்டு போய் கதை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் அவன் என்னன்னா எதுன்னு தெரியல இதுக்கப்புறம் அவர் ஓடியே போயிருப்பான் ஒரு கற்பழிப்பு காட்சி இருக்கும் நீங்க நினைச்சது அப்படின்றது இங்க பிரச்சனை கிடையாது வந்து குஷ்பு வந்தாங்க அவங்க மாதிரி இந்த உண்மைப்படுத்தி சொன்னதுதான் இங்க பிரச்சனையே பாராட்டி சொல்லிருக்கா சார் ஏற்கனவே த்ரிஷா வந்து மனித குலத்திற்கு நீங்க கெட்ட பெயர் ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் முன்னாடியே நீங்க இப்படி பதில் பேசுறது வந்து திருப்பி உங்களுக்கு பெரிய விமர்சனத்துக்கு தான் உள்ளாங்க நீங்க விமர்சனம் இல்ல நீங்க நீங்க கெட்ட பெயர் ஏற்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க அப்படியா நான் மனித குலத்தை சேர்ந்தவன்பா அவன் நல்ல நடிகை அவங்க அப்படி கோச்சுக்கிட்டு சொல்லியிருந்தாலும் அடுத்த படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிப்போம் ஐ அப்ரிசியேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க